நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க இருக்கிறது வந்து அக்வோரியம் சூப்பர் சென்ட்ரா. இது வந்து கனடியன் எலிஸ்மேருக்கும் ஃப்ளோரன்ஸுக்கும் இடையில் இருக்குது. இதில் வந்து ட்ரோபிக்கல் ஃபிஷ் அண்ட் மெரைன் ஃபிஷ் விற்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு டைம் பாசிங்க்கும் அவங்களுக்கு மீனை பற்றியே புரிஞ்சு கொள்வதுக்கும் ஆரம்பமாக கப்பிஷ் ஃபிஷ்ஷை வாங்கி கொடுக்கலாம். அதிகளவு பணம் செலுத்தி வாங்கணுமென்றது இதில் இல்லை. நீங்கள் சின்ன ஒரு மீன் தொட்டியில் ஆரம்பிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்குண்டா பெரியாக்களுக்கு ஒன்று ஒரு 48x64 2 பேக் அப்படின்னு சொல்லலாம். 48x64 பெருசுன்னு சொல்லலாம். அதன் விட சின்ன ஒரு டேங்கை தொடங்கலாம். ரெண்டு நம்பரும் நீங்கள் அதை எடுத்து வாங்கி வளர்க்கலாம். ஆரம்பம் கப்பி ஃபிஷ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு பெரிய அளவில் நிறைய அங்கே மீன் வச்சுக்கிறாங்களான்னு விட்டு அந்த மீன் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வரணும். குறைஞ்ச விலையில் விற்கிற மீன்களை பார்த்து வாங்குவோம் அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வேண்ட வேண்டியது ட்ரோபிக்கல் ஃபிஷ், மெரைன் ஃபிஷ் வாங்கிடாதீங்க ஆரம்பத்துக்கு. காரணம் வந்துச்சுன்னா அது வந்து சோல்ட் வாட்டரில் வளர்கிற மீன்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கி வந்து வச்சு பிற அதுக்குரிய மாதிரியான மெயின்டெனன்ஸ் நீங்கள் செய்ய விட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயம் அது செத்துடும். கப்பி ஃபிஷும் அதே மாதிரி தான். என்னென்னு சொன்னால் அதுக்கும் தண்ணீர் வந்து அதில் பிஹெச் பிரமாணம்னு சொல்கிறது அதுன்ற அளவு தன்மை குறைஞ்சிருந்தால் மீன்ஸ் ஆகும். ஓகே, தண்ணிக்குள்ளே அதுக்குரிய பாக்டீரியாக்களை கில் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் அதுக்குரிய மறந்த வேண்டி விட வேணும். ஆரம்பத்தில் நீங்கள் கப்பி ஃபிஷுக்கு போய்க்க அவ்வளவு உங்களுக்கு சுவாசம் செலவழிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்காது. அதுக்கு பிறகு நீங்கள் போக போக கொஞ்சம் பெரிய ஏஞ்சல் ஃபிஷ் அப்படியான மீன் வண்டி விட்டால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சரியான ஒரு சாஃப்ட் கேரக்டர் மாதிரி, மற்ற மீன்களோட எல்லாம் ஃபைட் பண்ணி வாழாது. இப்போ டைகர் ஃபார்ம்னு சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைகர் ஃபார்ம் வந்து அது சரியான அக்ரஸிவான ஒன்று, ஒரு சரியான கோபமடையக்கூடிய ஒரு மீன் தான் டைகர் ஃபார்ம். அதே மாதிரி கடல் மீன்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டோட்டில் இருக்குது, ட்ரைப் மாதிரி இருக்கும். அந்த மீனெல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரஸிவானது. நீங்கள் அதுகளுக்கு வாங்கி கொண்டு எவ்வளோ ஒன்று சொல்லியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நன்னீர் மீன் வளர்ப்புக்குரிய மீன்களை மட்டும் வாங்கி வளவுங்க ஆரம்பத்தில். இது திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிறது காரணம்னு சொன்னால் காசை கொடுத்து வாங்கிட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இவ்வளோத்தையும் வாங்கி விட்டு முடிச்சு திட்டுதேன்ட்டு அந்த சின்ன பிள்ளை மீன் செய்யும் வாங்கி விட்டது மீன் செத்து போச்சுன்னு கவலை இருக்குது, அது உங்களுக்கு சொல்லாது. அப்படியான காலகட்டம் தான் இந்த பிள்ளைகளுக்குரிய காலகட்டங்கள் இப்போ நடந்துகிட்டுருக்கு. ஆகவே நீங்கள் வாங்குகிற மீனை அளவோடு வாங்கி சந்தோஷப்படுற மாதிரி வச்சுருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டதை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு விரும்பினா அதில் போய் வாங்கலாம்.
திரும்ப சொல்கிறோம், அக்வோரியம் சூப்பர் சென்டர் வந்து கனடியன் எரஸ்மேல இருக்குது. இதோட கூகுளில் போய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பிக் ஆல்ஸ் அண்ட் பெட் சென்டர் ஸ்காபரோன்ட்டு அடிக்கொண்டு அடித்து பார்த்தீங்கன்னா வரும், அல்லது பிக் ஆல்ஸ் அக்வோரியம்ன்ற அடித்து பார்த்தாலே வரும்.